السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்பொழுதுள்ள இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே நாம் பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, ஜும்ஆ தொழுகைக்கு கூட நாம் பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இந்த சந்தர்ப்பத்திலே ஜும்ஆவுடைய நேரத்தில் வியாபாரம் செய்யலாமா, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடலாமா என்ற சந்தேகத்தை சில சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்உஆதி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதரூல் பை. ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதரூல் பை. நீங்கள் ஜும்ஆவுக்காக அழைக்கப்பட்டால், நூதிய லிஸ்ஸலா மி யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்திலே தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், நீங்கள் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின்பால் விரைந்து செல்லுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். இப்போ உள்ள நிலைமையை பொறுத்தவரையிலே ஜும்ஆ எங்களுக்கு கடமை இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு முசாஃபிருக்கு ஜும்ஆ கடமை இல்லை, அதே போன்று பெண்களுக்கு ஜும்ஆ கடமை இல்லை, சிறு பிள்ளைகளுக்கு கடமை இல்லை. இப்படி கடுமையான நோயில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது பள்ளிவாசலுக்கு வர முடியாது என்ற ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கடுமையான நோயில் இருக்கக்கூடியவர்கள் ஜும்ஆ கடமை இல்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாங்களும் முத்தர்ரா, தரூரத்துடைய அடிப்படையில் அத்தியாவசியமாக நாம் என்ன செய்யறோம், ஜும்ஆ விட்டு தடுக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாது. அப்ப இந்த சூழ்நிலையில் ஒருவர் அந்த ஜும்ஆவுடைய நேரம், உதாரணமாக 12:20 பாங்க என்றால் 1:30 வரைக்கு ஜும்ஆவுடைய நேரம் என்று நாடுகள்ல நம்ம வச்சுக்கொள்ளலாம், தமிழகம் அதே போன்று இந்தியா இலங்கை. அப்ப இந்த ஒரு மணி தியாலத்துக்குள்ள ஒருவர் வியாபாரம் செய்யலாமா, ஜும்மா நடக்காத நேரத்தில் வியாபாரம் செய்யலாமா என்று சொன்னால், அவர் துஹருடைய தொழுகையை தொழுது விட்டால் வியாபாரம் செய்யலாம். துஹருடைய தொழுகையை அவர் தொழுது விட்டார் என்றால் தாராளமாக வியாபாரம் செய்யலாம். அங்க தடை மார்க்கத்துல, அந்த ஜும்மாவுடைய நேரத்துல நீங்க வியாபாரம் செய்யக்கூடாது என்ற தடை, அது ஜும்மா கடமையானவர்களுக்கு தான். ஜும்மா கடமையாக இல்லை என்றால் நாங்க எங்கட கடமை என்ன, துஹர், துஹரை தொழுதாச்சா கடையை துறக்கலாம், தாராளமா துறக்கலாம், அது இஸ்லாம் தடுத்த ஒன்றல்ல, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜும்ஆவுடைய நேரத்திலே நாம் வியாபாரம் செய்கிறோம் என்றால் அது தெளிவான ஹராம். ஆனால் ஜும்ஆ இல்லை, எங்களுக்கு ஜும்ஆ இல்லை என்று சொன்னால், இப்ப நாம் என்ன செய்யலாம், லோஹருடைய பாங்கு கேக்குதா, தொழுது விட்டு நாம் என்ன செய்யலாம், கடையை துறக்கலாம். சில சகோதரர்கள் ஜும்ஆவுடைய நேரத்துக்கு நாங்கள் கண்ணியப்படுத்தணும், ஜும்ஆவுடைய நேரத்தை மகத்துவப்படுத்தணும், எனவே கடையை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். இப்படியான இந்த உணர்ச்சி வசப்படுவது, உணர்வுகளுக்கு அடிமையாகிறது என்பதிலே மார்க்கத்திலே கிடையாது. மார்க்கம் என்பது தலீல், ஆதாரங்களை கொண்டுதான் மார்க்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை எப்படி நீங்க வரையறுத்தீங்க, 12:20 to 1:30 வரைக்கும் எப்படி, ஒரு மணித்தியாலும் ஜும்ஆவுடைய நேரம் எப்படி வரையறுத்தீங்க? இதெல்லாம் தமிழ் பேசக்கூடிய அல்லது தமிழ் உலகத்தில் அல்லது அரபு அல்லாத தேசங்களில் தான் இப்படி. அரபுகளை பொறுத்தவரையில, அரபு நாடுகளை பொறுத்தவரையில், இப்ப நீங்க துபாய் எடுத்துக்கொண்டால், ஜும்ஆ என்பது 15 to 20 minutes ஜும்ஆ முடிஞ்சது. நாங்க அங்க துஹருக்கு இகாமத் சொல்றதுக்கு 20 minutes தேவை, பாங்கு சொல்லி போட்டு சில இடங்களில் 10, சில இடங்களில் 15 to 20 minutes ஆகும். அப்ப துஹர் பாங்கு சொல்லி 25 minutes போறோம், 20 minutes போறோம், 25 minutes போறோம் தான் எங்களோட துஹர் தொழுக முடியுது. அப்ப அந்த 25 minutes இங்க ஜும்ஆவுடைய டைம், இங்க ஜும்ஆவுடைய நேரமே அவ்வளவுதான். அப்ப எனவே இங்க என்ன செய்யறோம்னா, அப்ப 20-25 minutes ஜும்ஆ முடியுது, அப்ப அங்க 1:30 ஜும்ஆ முடியுது. அப்ப எனவே ஜும்ஆவுடைய நேரம் இதுதான் என்று தீர்மானிக்கிறது யாரு, நாங்களாக ஜும்ஆவை கூட்டி கொண்டு ஜும்ஆக்கு நேரத்தை ரசூலுல்லாஹி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஜும்ஆ அதாவது தூ இன்ன தூல சலாத்து ரஜுல் வக்கசர் ஹுத்பத்தி மைனத்து மிஃபக்கி, தொழுகை நீளமாக ஹொத்துபா சுருக்கமாக இருப்பது அவனுடைய ஃபிக்குகிட அடையாளம், அவனுடைய அவன் தெளிவில் இருக்கிறான், அவன் ஒரு தெளிவான ஒரு நிலையில் இருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்று அசல்லா சொன்னார்கள். ஆனால் நாங்கள் ஜும்மா என்ன செய்யறோம், ஒரு மணித்தியாக செய்யறோம், தொழுக 5 minutes தொழுகிறோம். இது சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு விஷயம், அந்த ஹதீஸுக்கு இன்னும் வழக்கம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் நாங்கள் எப்படி ஜும்மாவுடைய நேரத்தை வரையறுத்திருக்கிறோம், ஒரு மணித்தியாலம், 1:30 அப்படி அல்ல, அதுவே முதலாவது அடிப்படை பிழை. இங்க 20 minutes ஜும்மாக்கு அரபு நாடுகள்ல, இலங்கையில, இந்தியாவில் 1:30. அப்ப நாம் அந்த 20 minutes வந்து துஹருடைய நேரம், அதாவது நாங்க அந்த இங்க நாம் என்ன செய்யறோம்னா, ஜும்மாவுடைய முழுமையான நேரம் அங்க துஹர் தொழுகிற நேரம். அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, இங்க ஜும்மாவுடைய நேரத்தை அங்க துஹருடைய நேரம் வச்சு கொண்டிருக்கிறோம், ஜும்மாவுக்கு இன்னும் 1:30, 2:30 செய்யும். அப்ப எனவே நான் புரிந்து கொள்ள வேண்டும், எனவே அந்த நேரத்தை தீர்மானிக்கிறதுல கூட நம்மகிட்ட பிரச்சனை இருக்கிறது, அதுவே சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
அல்லாஹ் தஆலா ஜும்ஆ கடமையாக இருந்தால் நீங்க வியாபாரத்தை விட்டுட்டு ஜும்ஆக்கு பள்ளிக்கு வாங்க, அப்படி இல்லை என்ன கடமை ஏது அதை நிறைவேற்றிவிட்டார். தொழுகை முடிந்தால் பூமியில நீங்க பறந்து சென்று அல்லாஹ்வுடைய அருள்களை தேடிக்கொள்ளுங்க, வியாபாரத்தில் ஈடுபடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போன்றுதான் இமாம் முகனில இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ், அதாவது மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அல் முகனி என்ற அந்த அவருடைய நூலிலே 2:145 சொல்கிறார்கள், ஜும்மா கடமை இல்லாதவர்களுக்கு தாராளமாக வியாபாரம் செய்யலாம். ஜும்மா கடமை இல்லை, இப்ப நாங்களும் ஜும்மா கடமை இல்லாதவர்களும் வந்துருவோம், பெண்கள் வியாபாரம் செய்யலாம். இப்ப இவர் ஜும்மா கடமையானதுனாலதான் இவர் வியாபாரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஜும்மா கடமை இல்லை என்றால் இவர் வியாபாரம் செய்யலாம், தொழுகை முடிந்து விட்டால் அவருடைய தொழுகையை தொழுது போட்டு பெண்களுக்கு என்ன செய்யலாம், வியாபாரத்தில் ஈடுபடலாம், சிறு பிள்ளைகள் வியாபாரத்தில் ஈடுபடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்று இன்னும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள என்னன்னு சொன்னால், இது வியாபாரம் மட்டுமல்ல. சிலர் சொல்றாங்க என்ன, நீங்க ஏன் கடையை திறக்கிறீங்க, கடையை திறக்கிறது வந்து ஜும்மாவுடைய நேரத்தில் ஹராம் இல்லையான்னு சிலவங்க கேட்கிறாங்க. அது மட்டுமல்ல, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க, தஹரும் சினாத் குல்லுஹா, எல்லாமே ஹராம் ஆகும், எல்லா வியாபாரம் எல்லா தொழிலுமே ஹராம் ஆகும்னு சொல்றாங்க. அப்படின்னா நாங்க எந்த தொழிலுமே அந்த நேரத்தில் செய்யக்கூடாது, கடையை திறந்தா மட்டும்தான் எங்களுக்கு விளங்குது. அது மட்டுமல்லாம ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியில 3:45 பக்கத்துல வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த நேரத்தில் தடுக்கப்படணும்னு சொல்றாங்க. அப்ப எனவே இதையும் நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது ஹராம் என்றா நீங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் ஹராம் தான். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ளண்டா, வியாபாரம் மட்டுமல்ல, வியாபாரம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையில் அந்த வியாபாரத்தோடு தான் அந்த நேரத்துல துஹருடைய நேரம், அந்த நேரம் வந்து வியாபாரத்துடைய நேரம், பிஸியாக இருப்பாங்க, வியாபாரத்துல பிஸியாக இருப்பாங்க. எனவே பொதுவாக மக்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து தான் இந்த மார்க்கம் இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. அதனால வியாபாரம் மட்டும்தான் அந்த நேரத்தில் ஹராம், அடுத்ததெல்லாம் ஹலால் நம்ம எடுக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்போ உள்ள காலப்பகுதியிலே ஒருவர் துஹரை தொழுது விட்டால் தாராளமாக கடை துறக்கலாம் என்பதை பல அறிஞர்களும் இந்த கருத்திலே இருக்கிறார்கள். குறிப்பாக நான் இப்னு குதாமாவுடைய கருத்தை சொன்னேன், இந்த கருத்திலே நிறைய அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் உணர்ச்சி வசப்படுவது, அந்த நேரத்தை சங்கப்படுத்துவது அப்படி என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஜும்ஆக்கு என்று சில அந்த நாளுக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது, சூராக்காக போகிறது, அதுலேயும் சின்ன பிரச்சனை இருக்கிறது ஹதீஸில், அதாவது அது கிழமையில ஓதலாம், அல்லது ஜும்ஆவுடைய நேரத்தில் அந்த ஹதீஸுடைய ஒரு விஷயம் இருக்கிறது, அதை நான் விரிவாக பேசவில்லை. அதே போன்று செலவாத்து சொல்றது, அதே போன்று ஜும்ஆ பொதுமைப்படுத்தி விட கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை அறிந்து தெரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கிவிடுவானாக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த AIDC தஅவா டீம் என்ற யூடியூப் சேனலை இன்னும் பல அரிய அற்புதமான அழகான மார்க்க விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.